அது பூதேவி பள்ளி கிராமம். அந்த கிராமத்துல இருக்கிற மாதவையா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவன். அவனுடைய மனைவி பேரு சுஜாதா. மாதவையாவுக்கு ஸ்ரீதேவி சுகன்யா அப்படின்னு ரெண்டு பொண்ணுங்க. பெரியவ ஸ்ரீதேவி, சின்னவ சுகன்யா. தன்னுடைய ரெண்டு பொண்ணுங்களையும் டாக்டராக்கி பார்த்துடணும் அப்படிங்கிறது அவனுடைய ஆசை. ஒரு நாள் காலையிலே ஹாலில் வந்து நின்றுக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தான் அவன். சுஜாதா, நம்ம பொண்ணுங்க ரெண்டு பேரும் எழுந்திருச்சாங்களா? அட, இன்னும் இல்லைங்க. இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் எங்க சீக்கிரமா எழுந்திருக்கிறாங்களா என்ன? நீங்க என்ன கனவு காண்றீங்களா? நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க ரெண்டு பேரும் டாக்டருக்கு படிக்க வைக்கலான்னு பார்த்தா இவங்க இப்படி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நம்ம பொண்ணுங்க என்னங்க பண்ணாங்க? எல்லாத்தையும் நீங்க தான் பண்ணீங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் டாக்டர் படிக்க விருப்பம் இல்லைனாலும் டாக்டர் தான் படிச்சாகணும்னு கட்டாயப்படுத்துறீங்க. அவங்க ரெண்டு பேரும் சரின்னு சொன்னாங்க. இதுல அவங்களுடைய தப்பு என்ன இருக்கு? எது தப்பு சரி, என் பொண்ணுங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறது எனக்கு தெரியாதா? வந்துட்டா பெருசா உபதேசம் பண்றதுக்கு வாயை முடிக்கிட்டு போய் சமையல் அறையில பாத்திரத்தை கழுவு. பாத்திரத்தோட சேர்த்து உங்களை கழுவாம நீங்க தான் பாத்துக்கணும். கொலைக்கிற நாய் கடிக்காது. அப்படிதான் சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறவங்களால ஒன்றும் முடியாது. இது எனக்கு நல்லாவே தெரியும். வாயை முடிக்கிட்டு போய் நான் சொல்றத செய். சீக்கிரமா ரூமுக்கு போய் பசங்க ரெண்டு பேரையும் எழுப்பி அனுப்பிவை. நீங்க தான் பாத்திரம் கழுவ சொன்னீங்கல்ல, நான் போய் என் வேலையை பாக்குறேன். சுஜாதா, வர வர உனக்கு வாய் அதிகமாயிடுச்சு. பசங்க போனதுக்கு அப்புறம் எவ்வளோ வேணும்னாலும் திட்டு, நான் அதை கேட்டுக்கிறேன். இப்போ போய் பசங்களை இழுப்பு. இன்னைக்கு கடைசி நாள், அவங்க கிளம்பியாகணும். புருஷன் அப்படி சொன்னதை கேட்டதும் எதுவும் பண்ண முடியாம அவ பசங்களை எழுப்ப ரூமுக்குள்ள போனான். பொண்ணுங்க ரெண்டு பேரும் பெட்டில் ஹாயா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. சுஜாதா அவங்க ரெண்டு பேர் பக்கத்துல வந்தா. அதுக்கப்புறம் ஸ்ரீதேவியோட தோலை தட்டிக்கிட்டே, ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி எழுந்திரிமா. சுகன்யா அம்மாடி, சுகன்யா எழுந்திரிங்கம்மா அப்படின்னு ரூமுக்குள்ள போய் ஸ்ரீதேவி சுகன்யா ரெண்டு பேரையும் எழுப்பி விட்டா. அம்மா குரலை கேட்டதுமே சுகன்யா தூக்கத்திலிருந்து எழுந்திருச்சா. என்னம்மா நீ, ஏமா இவ்வளவு சீக்கிரம் எழுப்புற? வெண்டக்கா மாதிரி வந்த தூக்கத்தை கெடுத்துட்டியம்மா. என்னடி நீ காலங்காத்தால வெண்டக்காவை இழுக்கிற? யாராவது தூக்கம் கெட்டு போச்சுன்னா தங்க மாதிரி தூக்கத்தை கெடுத்துட்டியேன்னு வாங்க. ஆனா நீ என்னடி வெண்டக்கா மாதிரி தூக்கம் அப்படின்னு சொல்ற? கொஞ்ச நேரத்துல அம்மாவோட குரலை கேட்டு ஸ்ரீதேவியும் தூக்கத்திலிருந்து எழுந்திருச்சா. அவ அவங்க அம்மாவை பார்த்து இப்படி சொன்னா, என்னம்மா நீ எதுக்காக இப்ப தூக்கத்திலிருந்து எங்களை எழுப்புற? சும்மா போமா, எங்களுக்கு சும்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத, வெளியே போமா. ஏ, நீங்க சிட்டில ஏதோ காலேஜ்க்கு போகணுமாமே, உங்க அப்பா சொன்னாரு. அவர் வெளியே நின்னுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு பாரு. எப்படிமா கத்திக்கிட்டு இருக்காரு? புலி கத்துற மாதிரியா இல்ல பூனை கத்துற மாதிரியா? ரெண்டும் இல்ல, அவரு சிங்க கத்துற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பொண்ணுங்களோட ரூம் விட்டு சுஜாதா வெளியே வந்தா. அப்போ மாதவையா வெளியே ஹாலில் நின்றுக்கிட்டு அங்க இங்கன்னு நடந்துகிட்டு இருந்தான். அவனை பார்த்தோ பார்க்காத மாதிரி சுஜாதா அவனுடைய வேலை பார்க்க கிளம்பிட்டான். ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் குளிச்சு ரெடியாகி அவங்களுடைய பேக் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஹாலுக்கு வந்தாங்க. மாதவையா சுஜாதா ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுடைய பொண்ணுங்களை டாக்டர் படிக்கிறதுக்காக வெளியூருக்கு அனுப்பி வச்சாங்க. பஸ் அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்பி முன்னாடி போச்சு. ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்க சிட்டிக்கு வந்து சேர்ந்தாங்க. அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே அங்க இருந்த அனாமிகா ஹாஸ்டல்ல போய் பேசி அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஒரே ரூம்ல தங்கி படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு பிடிச்ச மாதிரியே ஸ்ரீதேவி பிகாம், சுகன்யா பிஏ ஜாயின் பண்ணா. இந்த விஷயம் தெரியாம ஊர்ல மாதவையா, என் பொண்ணுங்களை டாக்டர் படிக்கிறதுக்கு பட்டணத்துக்கு அனுப்பி விட்டுருக்கேன், அவங்க இந்த ஊருக்கு வரும்போது டாக்டரா தான் வருவாங்க அப்படின்னு பெருமையா பேசிக்கிட்டு இருந்தான். நாட்கள் அப்படி போய்கிட்டே இருந்துச்சு. அக்கா, பாத்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம டிகிரிஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனா அப்பாவுக்கு என்னமோ நம்ம ரெண்டு பேரும் இப்போ டாக்டர் ஆனதா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஊருக்கு எப்படிக்கா போக போறோம்? ஹாஸ்டல்ல இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி பஸ் ஸ்டாப்புக்கு போனோம். அங்கிருந்து பூதேவி பள்ளி பஸ்ல ஏறிட்டு ஊருக்கு போனோம். ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அங்கிருந்து இன்னொரு ஆட்டோவை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலாம். நான் இங்க சீரியஸா பேசிக்கிட்டு இருந்தா, நீ எனக்கா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாரு தங்கச்சி, இப்ப நம்ம டாக்டருங்க யூஸ் பண்ணுவாங்கல்ல அந்த ஆப்ரான், ஸ்டெத்தோஸ்கோப் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போலாம். அதுக்கப்புறம் சரியான நேரத்தை பார்த்து அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு நடந்த உண்மை எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்லிடலாம் அப்படி நினைச்சுக்கிட்டு பஸ்ல ஏறி அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க. தன்னுடைய பொண்ணுங்க ரெண்டு பேருமே டாக்டர் ட்ரெஸ்ல வந்ததை பார்த்து மாதவையா பொறிச்சு போயிட்டான். அவங்கள பார்த்து ரொம்பவே பெருமைப்பட்டான். ஊர் ஜனங்க கிட்ட எல்லாம் உங்களுக்கு ஏதாவது வியாதி இருந்தா என் பொண்ணுங்க கிட்ட வந்து காட்டிக்கோங்க அப்படின்னு சொன்னா. அதை கேட்டு நம்பி ஊர் ஜனங்க எல்லாருமே கூட அவங்க கிட்ட உடம்பு காட்ட வந்தாங்க. அப்போ அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் எப்படியாவது இதை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஒரு டேபிள போட்டாங்க, சேர் போட்டு பேஷண்டா உட்கார வச்சாங்க. சுதாகர் வந்து உக்காந்துக்கிட்டான். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு?
என்ன நாய் கடிச்சிச்சுமா? நாய் கடிக்கிற வரைக்கும் ஓடாம அங்கேயே நின்னு என்னைய பண்ணிக்கிட்டு இருந்த? ஹச்சி டாகுன்னு நினைச்சிருப்பாரு. கடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும் அது பைத்தியக்கார டாகுன்னு. அட, நான் அப்படிதான் யோசிச்சேன்னு உங்களுக்கு எப்படிமா தெரிஞ்சது? பின்ன என்ன நினைச்ச? என் பொண்ணுங்க ரெண்டு பேரும் டாக்டருங்க, அவங்களுக்கு இதுல இன்னும் நிறைய தெரியும். அதுக்கப்புறம் சுதாகர் அங்கிருந்து கிளம்பிட்டான். ரமணா வந்து உக்காந்தான். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஞாபக மருந்துக்கு இதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்த மருந்து நல்லா வேலை செய்யுது டாக்டர் அம்மா, அதனால அந்த மருந்தை இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணலாமா? ஐயோ, நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணி ஆகணும், ஏன்னா உங்களுக்கு மருந்து கொடுத்தது நான் கிடையாது அப்படின்னு சொல்லி அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் சிரிச்சாங்க. ரமணா அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஊரு மொத்தத்திலயும் தான் தான் அழகு அப்படின்னு நினைக்கிற ரத்தாலோ அவங்க கிட்ட வந்தா. ஆ, சொல்ல ரத்தாலோ, உனக்கு என்ன பிரச்சனை? கிளாமருமா, கிளாமர், இந்த கிளாமரை என்னால தாங்கிக்கவே முடியல. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும்? பிளாஸ்டிக்க நீ கொண்டு வருவியா இல்ல நாங்களே அதை ரெடி பண்ணிக்கணுமா? பிளாஸ்டிக் கேனு, பிளாஸ்டிக் டப்பா இந்த மாதிரி நிறைய என்கிட்டயே இருக்கு, அதனால நானே கொண்டு வந்துடுறேன். அப்படின்னா 100,000 ரூபாய் செலவாகும். அந்த பிளாஸ்டிக்கை உருக்கி உன்னுடைய முகத்துல அப்புனு இல்லையா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ரங்கம்மா வயிறு வலிக்குது அப்படின்னு அவங்களை தேடிக்கிட்டு வந்தா. ஐயோ கடவுளே, என்னால வயிற்று வலிய தாங்க முடியல, என்ன காப்பாத்துங்கம்மா, ஐயோ அப்படின்னு ரங்கம்மா வலியில துடிச்சுக்கிட்டு இருந்தா. அதை பார்த்ததும் டூப்ளிகேட் டாக்டர்ஸ் ஆன அக்கா தங்கச்சிக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அப்பா பேச்ச மறக்க முடியாம ரங்கம்மாவை ஒரு ஸ்டோர் ரூம்குள்ள கொண்டு வந்தாங்க. தாப்பால போட்டுட்டாங்க. ரங்கம்மாவை ஒரு பழைய படுக்கையில படுக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் ரம்பம், கட்டிங் பிளேயரு, ஸ்க்ரூ டிரைவரு, அதுக்கப்புறம் கறி வெட்டுற கத்தி, சுடுதண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. மொபைல் எடுத்து யூடியூப்ல ஆப்ரேஷன் எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீதேவி கையில ரொம்ப எடுத்துக்கிட்டா, சுகன்யா மாட்டுக்கு போடுற ஊசிய கையில எடுத்துக்கிட்டா. எம்மா தாய்ங்களா, என்னம்மா யூடியூப்ல பாக்குறீங்க? கையில ரொம்ப பிடிச்சுக்கிட்டு இருக்க, அவ என்னடா மாட்டுக்கு போடுற ஊசிய பிடிச்சுக்கிட்டு இருக்கா? நீங்க ரெண்டு பேரும் உண்மையிலே டாக்டருங்க தானா? எம்மா தாய்ங்களா, எனக்கு வயிறு வலி எல்லாம் ஒண்ணு கிடையாது, என்ன விட்டுருங்கம்மா நான் ஓடிடுறேன் அப்படின்னு சொல்லி ரங்கம்மா வெளியே வந்து மாதவையாவை பார்த்து உள்ள நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா ஓடி போயிட்டான். மாதவையா ரொம்ப கோவமா பசங்களை பார்த்தான். பொண்ணுங்க ரெண்டு பேரும் நாங்க செஞ்சது தப்புதான் அப்படின்னு மன்னிப்பு கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க டாக்டருக்கு படிக்கல, எங்களுக்கு பிடிச்ச டிகிரியே தான் படிச்சிருக்கோம் அப்படின்னு உண்மையா ஒத்துக்கிட்டாங்க. மாதவையாவும் பொண்ணுங்களோட விருப்பம் தான் முக்கியம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரையும் பக்கத்துல வர சொன்னான். நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு அழகான கிராமம் தான் அது. அந்த கிராமத்துல அழகான அடுக்கமான தமிழ் வீட்டு பொண்ணான கண்மணி அப்படின்னா தெரியாத ஆட்களே இல்லை. வியாபாரியான வீரையா சுஜாதாவோட ஒரே ஒரு அழகான பொண்ணு தான் கண்மணி. கையில கோல புத்தகத்தை வச்சுக்கிட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு கண்மணி வாசலையே பாத்துக்கிட்டு இருந்தா. நாளைக்கு தானே போகி பண்டிகை, இவ்வளவு பெரிய வாசல்ல எவ்வளவு புள்ளி வச்சு கோல போட்டா சரியா இருக்கும்? எத்தனை பேர் எவ்வளவு கோல போட்டாலும் சரி, இந்த கண்மணியை ஜெயிக்க இங்க யாரு இருக்காங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்த பொண்ணை பார்த்ததும், அப்பதான் வயல் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருந்த சுஜாதா பொண்ணு கிட்ட இப்படி கேட்டாங்க. என்னம்மா கண்மணி, வாசல்ல நின்னுக்கிட்டு ஏதோ கணக்கு போட்டுக்கிட்டு இருக்க? என்ன, இந்த வாசலுக்கு கீழே தங்கம் இருக்குன்னு யாராவது சொன்னாங்களா? அதை எடுக்க பாக்குறியா? அட, நீ வரையாம்மா, கணக்கும் போடல, இங்க தங்கமும் இல்ல. பொங்கல் பண்டிகை வரப்போகுது இல்லம்மா, அதான் நான் நிறைய கோலம் போட கத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு போகி பண்டிகைல அதான் வாசல் நிறைஞ்ச மாதிரி எவ்வளோ பெரிய எவ்வளோ புள்ளி வச்சு எவ்வளோ அழகான கோலம் போடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ, கோலத்தை பற்றியெல்லாம் என்கிட்ட கேட்காதம்மா, உனக்கு என்ன கோலம் பிடிச்சிருக்கோ அதை நீ தாராளமாக போட்டுக்கலாம். அதுக்குள்ள வேலையெல்லாம் முடிஞ்சதும் வீரையா வயலிருந்து வீட்டுக்கு வந்தான். ஆமாம் ஆமாம், உங்கள் அம்மாக்கு கோலம் போட தெரிஞ்சா தானே கோலத்தை பற்றி அவ சொல்லுவா? எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு 25 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் அந்த தேர் கோலத்தை தவிர வேற எந்த கோலமும் இவளுக்கு போட தெரியாது. தேர் கோலம் அடிக்கடி நம்ம வீட்டு வாசல்ல பார்த்து 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 நிறைய பேருக்கு தேர் கோலம் போடுறது எப்படிங்கறதே மறந்து போச்சுமா. அது கேட்டதும் சுஜாதாவோட முகம் மாறி போச்சு. கண்மணி மட்டும் அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தா. ஆமாமா, பெரியப்பா பொண்ணு சௌமியா வீட்டுக்கு வராளா? ஆ அப்பா, நான் நேத்தே பேசியிருந்தேன், நைட்டு ஒரு தடவை எதுக்கும் கால் பண்ணி வந்திருக்கா அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அவங்க மூணு பேரும் வீட்டுக்குள்ள வந்தாங்க. நைட்டு 7:30 தாண்டிடுச்சு. சுஜாதா சமையல் செஞ்சு சூடா எடுத்துட்டு வந்து பரிமாறினா.
மூணு பேரும் வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா நியூஸ் பார்க்க போயிட்டாரு. அம்மா சமையலறையில் ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கண்மணி அக்காவுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு பெட்ரூமுக்கு வந்தா. ஜன்னல் பக்கத்தில் நின்றுக்கிட்டு சௌமியாவுக்கு கால் பண்ணா. சௌமியாவுக்கு கால் ரிங் போய்கிட்டு இருந்துச்சு. சிட்டியில் இருக்கிற அழகான சுந்தரோட வீடு அது. சுந்தரோட மனைவி அப்பர்ணா சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு டிவி சீரியல் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போதான் சுந்தர் வேலையை முடிச்சு வீட்டுக்கு வந்தான். சோஃபாவில் டயர்டாக உக்காந்தான். அப்போ கொஞ்சம் டீ கிடைக்குமா? கொஞ்சம்னா? ஒரு கப் டீ தான். காசு எவ்வளோ கொடுப்பீங்க? என்னது, காசு கொடுக்கணுமா? ஆமாம், டீ வேணுன்னு கேட்டால் காசு கொடுக்க மாட்டிங்களா? உன்னை போய் அப்போது ஒரு டீ போட்டுட்டு வாடான்னு பாசமாக கூப்பிட்டேன் பாரு. என்ன சொல்லணும், போடி எழுந்துச்சு போய் டீ போட்டுட்டு வா. காசு வேணுமா? காசு, டீ சாப்பிட்றதுக்கெல்லாம் காசு கொடுக்கணும்னா அவ்வளோதான். அப்பன்னா சுந்தரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே மெதுவாக கிச்சனுக்குள்ளே போய் டீ போட ஆரம்பித்தா. ஆஃபீஸில் பாஸ் கடுப்பேத்துறாரு, வீட்டில் பொண்டாட்டி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஐயோ, என் வாழ்க்கை என்னதானோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அப்பர்ணா சுட சுட டீயை செஞ்சு எடுத்துகிட்டு வந்த சுந்தர்கிட்ட கொடுத்தா. சுந்தர் சூடான டீயை குடிச்சுக்கிட்டு இருந்தான். இந்த பக்கம் சௌமியா அவளுடைய ரூமில் லேப்டாப்பில் உட்காந்துக்கிட்டு இருந்தா. அப்போது அவளுடைய ஃபோன் ரிங் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. அதில் கண்மணி காலிங்னு வந்துச்சு. உடனே சௌமியா காலை அட்டன் பண்ணா. ஹலோ கண்மணி, எப்படி இருக்க? சித்தப்பா சித்தியெல்லாம் நல்லா இருக்காங்களா? ஆக்கா, இங்கே எல்லாரும் நல்லா இருக்காங்க. அங்கே பெரியப்பா பெரியம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. சரி, ஆமாம், என்ன கால் பண்ணியிருக்க? நாளைக்கு தானேக்கா போகி, நீ ஊருக்கு வரலையா? தோ இன்னைக்கு நைட்டு தான் கிளம்ப போகிறேன். சரி கண்மணி, எந்த பண்டிகைக்கும் ஊருக்கு வான்னு சொல்ல மாட்டேன், ஆனால் பொங்கலுக்கு மட்டும் ஊருக்கு வான்னு சொல்கிறேன். அப்படி அந்த பொங்கல் பண்டிகையில் என்னதான் இருக்கு? அட, இது கூட தெரியாதா உனக்கு? பொம்பளைங்கெல்லாம் பொங்கல் அன்னைக்கு கோலம் போட்டால் ஆம்பளைங்கள்லாம் தண்ணி போடுவாங்க. பொம்பளைங்களுக்கு புது துணி கிடைச்சா ஆம்பளைங்களோட பர்சு காலியாயிடும். இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சிரிச்சா கண்மணி. அதை கேட்டு சௌமியாவும் சிரிச்சிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சௌமியா இப்படி கேட்டா. நீ நல்லா தாண்டி சொல்ற, பொங்கல் அன்னைக்கு பொம்பளைங்கெல்லாம் கோலம் போட்டால் ஆம்பளைங்க எல்லாரும் தண்ணி போடுவாங்க. நீ சொன்னது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தோட பெஸ்ட் ஜோக் ஆஃப் த இயர் இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லையா பின்ன? இந்த மாதிரி என்கிட்ட நிறைய சரக்கு இருக்கு. சரி, நீ நைட்டே கிளம்பி வா. நம்ம ரெண்டு பேரும் பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு, நிறைய காமெடியான விஷயமும் இருக்கு. சரி கண்மணி, குட் நைட். குட் நைட்கா. அன்னைக்கு போகி. கண்மணி காலையிலேயே எழுந்திரிச்சு தலைக்கு குளிச்சா. வெளியே கோலம் போட்டுக்கிட்டு இருந்தா. அப்போதான் பேக் பிடிச்சிக்கிட்டு சௌமியா வீட்டுக்கு வந்தா. அக்கா தங்கச்சி ஒருத்தங்கள ஒருத்தங்க பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக பேசிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சௌமியா குளிக்கிறதுக்கு போனா கண்மணி கோலம் போட்டுக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாருமே ஹாலுக்கு வந்து சேர்ந்தாங்க. அம்மா சுஜாதா பொங்கல் பண்டிகையை பற்றி விவரமாக சொல்ல ஆரம்பித்தாங்க. பொங்கல் பண்டிகை அப்படின்னா நாம் சாப்பிட்றோமே நெல், அதை விளைவிக்க எதெல்லாம் உதவி செஞ்சிச்சோ அது எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிக்கிற ஒரு நாள் தான் பொங்கல் பண்டிகை. அதாவது விவசாயி, மாடு, நம்ம பூமி, வயல், சூரியன் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறது மட்டும்தான். அம்மா சுஜாதா சொல்கிறத எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே உட்காந்து சாப்பாடும் சாப்பிட்டாங்க. நம்ம தமிழர்கள் கொண்டாடுற பண்டிகையில் பொங்கல் பண்டிகை மட்டும்தான் நாலு நாள் கொண்டாடுவோம். முதல் நாள் போகி பண்டிகை, ரெண்டாவது நாள் தைப்பொங்கல், மூணாவது நாள் மாட்டுப்பொங்கல், நாலாவது நாள் காணும் பொங்கல். இதுதான் நம்ம பொங்கல் பண்டிகை. பண்டிகை என்னமோ நாலு நாள் தான், ஆனால் பத்து நாளுக்கு முன்னாடியே பண்டிகை தொடங்கிடும். அம்மா, இந்த நேரத்தில் வெளியே எவ்வளோ குளிர் இருக்கும், ஆனாலும் எல்லாரும் பண்டிகையை ரொம்ப சந்தோஷமாக அந்த குளிரை கூட பொருட்படுத்தாமல் காலையிலே எழுந்திரிச்சு கோலம் போடுறது, நாலு பேர் கூட பேசிக்கிறது, சிரிச்சுக்கிறது, இப்படி தான் இந்த பொங்கல் பண்டிகை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லபடியாக ஆரம்பிக்கும்ல. அதுக்குள்ளே சுஜாதா போய் பாயசம் எடுத்துகிட்டு வந்தா, எல்லாருக்கும் கொடுத்தா. ஆமாம்மா, போகி பண்டிகை எதுக்காக கொண்டாடுறாங்க? போகி பண்டிகை எதுக்காகன்னா, போகி பண்டிகை அன்னைக்கு நம்ம வீட்டில் தேவைப்படாமல் இருக்கிற நிறைய பொருட்களை போட்டு கொளுத்திடுவோம். அப்படி தான் புதுசாக பொறுக்கிற வருஷத்தை நாம் வரவேற்போம். விளைச்சல் எல்லாமே முடிஞ்சு அறுவடை செஞ்சதுக்கப்புறம் அந்த வருஷம் புதுசாக நல்லபடியாக வளரணும், நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறது தான் போகி பண்டிகை. அதே மாதிரி ரெண்டாவது நாள் தைப்பொங்கல்,
பொங்கல் வச்சு சூரியனுக்கு தான் அன்னைக்கு நாம சாமி கும்பிடுவோம். அன்னைக்கு தான் ஊர்ல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கோவில்ல ஒழுங்கா அழகா ஒரு பொங்கலை வச்சு சாமி கும்பிடுறது வழக்கம். அன்னைக்கு தான் நாம எடுக்கிற புது துணிகளை போட்டுக்கிட்டு சின்னவங்க பொம்பளைங்க ஆம்பளைங்க எல்லாருமே அந்த பண்டிகையை சந்தோஷமா கொண்டாடுவோம். ஆமாக்கா, அன்னைக்கு உண்மையிலேயே எல்லாரும் பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க. ஆமாமா, அடுத்த நாள் மாட்டு பொங்கல்ன்றது மாடுங்களுக்கு மட்டுமே செய்யறது இல்லையா? அன்னைக்கு விவசாயிகள் அவங்க கிட்ட இருக்கிற அவங்களுக்கு விவசாயத்துக்கு உதவின மாடுங்கள் எல்லாம் குளிப்பாட்டி அழகா அதுங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி குங்குமம் மஞ்சள் எல்லாம் வைப்பாங்க. பொங்கல் பண்டிகைனா இவ்வளவு விசேஷமான பண்டிகையா சித்தம்மா? ஆமாடாமா. பின்ன புது துணிகளை போட்டுக்கிட்டு கண்மணி சௌமியா எல்லாரும் ரெடியானாங்க. எல்லாரும் வண்ண வண்ண காத்தாடி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. பூம்பூ மாட்டுக்காரன் பூம்பூ மாடுங்களை கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தி நாதஸ்வரம் ஊதிக்கிட்டு இருந்தான். சுஜாதா சௌமியாவோட கையால புது துணியை கொடுக்க சொன்னான். அதை பார்த்ததும் சௌமியா சந்தோஷத்துல அழ ஆரம்பிச்சா. அப்படிதான் நடந்துச்சு அந்த அக்கா தங்கச்சியோட பொங்கல் திருவிழா.